போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு அரசுடமையாக்கப்பட உள்ள சொத்துக்கள். மக்களிடம் மகிந்த விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. கருணாவுக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்து. மொட்டு ஆட்சியை கவிழ்த்தே தீர்வோம் சூளுரைகின்றார் சஜித். தமிழர்களை குறிவைத்து இடம்பெற்ற கடத்தல் படுகொலையில் கருணாவிற்கு தொடர்பு சரத் பொன்சேகா. 24 மணி நேரத்தில் இடம்பெறவுள்ள விலை குறைப்பு. பொருளாதாரம் தொடர்பில் கோட்டபாயவுக்கு பூச்சியமே மங்கள சமரவீர கேள்வி. MCC உடன்படிக்கை தொடர்பான இறுதி அறிக்கை பிரதமரிடம் கையளிப்பு. இங்கிலாந்து மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ள போரிஸ் ஜான்சன். போதைப்பொருள் வர்த்தகத்தினூடாக ஈட்டப்படும் சகல சொத்துக்களும் அரசுடமையாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதி பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது குறித்து குற்றப்புலன் ஆய்வுத் திணைக்களம் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விசேட அதிரடிப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவு திட்டமிட்ட குற்றச் செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகங்கள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த பாராளுமன்றத்திற்கு நாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய நாட்டிற்காக முன்னிறங்கும் பிரதிநிதிகளை தெரிவு செய்யுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டபோதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களின் கீழ் கிராம மட்டத்தில் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதனூடாக முழு நாட்டையும் தொழில் தளமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பொருளாதார வளமிக்கதாக மாற்றுவதற்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர்களையும் பாராளுமன்றத்தில் அதிகாரம் கொண்டவர்களையும் ஒரே கட்சியிலிருந்து தெரிவு செய்ய வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததெனவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னாள் பிரதியமைச்சர் கருணாமான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை அவசியம் என்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. பல வருடங்களுக்கு முன்னரே அவரை போர்க்குற்ற விசாரணைக்கு உட்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இலங்கையின் போரின் போது படையினரை பெருமளவில் கொலை செய்ததாக அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளதை தொடர்ந்து இலங்கை அதிகாரிகள் இது குறித்து விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர் எனவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசியாவுக்கான இயக்குநர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கருணாம்பான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த போதிலும் அதன் பின்னர் விலகி அரசு சார்பு ஆயுதக்குழுவுக்கு தலைமை தாங்கிய வேளையிலும் பெருமளவு மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாக இருந்துள்ளார். சட்டவிரோத படுகொலைகள், கடத்தல்கள், சித்திரவதை செய்தல், பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அவர் மேற்கொண்டுள்ளார். கருணாமானின் தலைமையின் கீழ் செயற்பட்ட விடுதலை புலிகளின் கிழக்கு படையணியினர் 1990 ஜூனில் சரணடைந்த நூற்றுக்கணக்கான போலீசாரை கொலை செய்தனர் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. கருணாமான் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி அரசு சார்பு ஆயுதக்குழுவுக்கு தலைமை தாங்கிய வேளையிலும் அவரது குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் விசாரணை செய்யப்படவில்லை. மாறாக அரசின் சார்பில் அவரது படைப்பிரிவினர் மேலும் மேலும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டனர். கருணாவை ஒருபோதும் அவரது குற்றங்களுக்காக பொறுப்பு கூற செய்யவில்லை. 2007 அவர் போலியான ஆவணங்களுக்காக கைது செய்யப்பட்டார். அவ்வேளை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்சே போலி கடவுச்சீட்டை வழங்கினார் என கருணா வாக்குமூலம் வழங்கியிருந்தார். எனவே கருணாவை போர்க்குற்றங்கள் மற்றும் ஏனைய பாரிய மனித உரிமைகள் மீறல்களுக்காக விசாரணை செய்ய வேண்டும். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மீதே போர்க்குற்றச்சாட்டுகள் உள்ளதன் காரணமாக கருணா நீதியின்படியிலிருந்து தப்பக்கூடும் என்றார். கருணா தன் மீதுள்ள அழுக்கை மறைப்பதற்காக புலிகளுக்கு தனது தந்தை ஆயுதம் வழங்கினார் என்ற கட்டுக்கதைகளை தற்போது கூறியுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். 3000 இராணுவத்தினரை கொன்றதாக கருணா தெரிவித்த கருத்துக்கு தென்னிலங்கையில் பெரும் எதிர்ப்பு தோன்றியது. சஜித் பிரேமதாசவும் கருணாவின் கருத்தை கண்டித்திருந்தார். இதற்கு பதிலடியாக கருணா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சஜித்தின் தந்தையார் பிரேமதாஸ் பிரதமராக இருந்தபோது ஆயுதங்களை வழங்கியதை மறந்துவிட்டு பேசுகின்றார் என்று குறிப்பிட்டிருந்தார். கருணாவின் இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ள சஜித், கருணா தன் மீதுள்ள அழுக்கை மறைப்பதற்காக புலிகளுக்கு தனது தந்தை ஆயுதம் வழங்கினார் என்ற கட்டுக்கதைகளை கூறுகின்றார். புலிகளே எனது தந்தையை கொன்றார்கள் என்பதை கருணா மறந்துவிட்டாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது ராஜபக்சர்களின் செல்லப்பிள்ளையாக இருக்கும் கருணாமான் மாபெரும் மனித படுகொலை குற்றவாளியாவார் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவர் இராணுவத்தினரை மாத்திரமல்ல, போலீசார் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் என்றும் பௌத்த பிக்குகள் ஆகியோரின் படுகொலைகளுடனும் நேரடியாக தொடர்புபட்டவர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் தேர்தல் பிரச்சார கூட்டமரில் பங்கேற்று உரையாற்றிய போதே ஒரே இரவில் தாம் 2000 முதல் 3000 வரையிலான இராணுவ வீரர்களை கொன்றொழித்ததாக முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்திருந்தார். ஆனையிரவு பகுதியில் வைத்து ஒரே இரவில் இவ்வாறு இராணுவ வீரர்களை கொன்றொழித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
In the Sarchekuria, Ethorabil, Udahamur, Kartharivikim Bode, Saratponzeka, in the Vodete, Kuriptular, Melum, Kurhail, Karnaman, Tamil in Talavadia in the Valley, Kalakil, Arnur Polisar, Padukole, Muslim Makal Padukole, Madam Arandalave, Pauta Pikul Padukole Ulita, Mani the Padukole Ulan, Neradiah, Thoder Pataver, Vodele Pulikalama Pirinde, our Valieta Patapinder, Kalakil, Tamil Makle Kurvay Thirdambeta, Kadatal Karnavalak Padal Madam, Sutu Padukole Aki, Sambongolden, Neradiah, Thoder Pataver. இது தொடர்பில் தமிழ் மக்கள் ஆணைக்குழுக்கள் முன்னிலையிலும் சாட்சியம் அளித்துள்ளனர். இப்படி பல்வேறு மனித படுகொலைகளுடன் சம்பந்தப்பட்ட கருணாமான் ஆனையிறவில் ஒரே இரவில் 3000 இராணுவத்தினரையும் தாம் படுகொலை செய்துள்ளதாக வீரவசனம் பேசியுள்ளார். உண்மையில் போர்க்களத்தில் நாம் ஒரே இரவில் 3000 இராணுவத்தினரை இழக்கவில்லை. ஆனாலும் இராணுவத்தினர் பலரின் படுகொலைகளுடன் கருணாமான் நேரடியாக தொடர்பட்டவர். தற்போது ராஜபக்சர்களின் செல்லப்பிள்ளையாக இருக்கும் அவர் மாபெரும் மனித படுகொலை குற்றவாளியாவார். அவரை மூவின மக்களும் மன்னிக்கவே மாட்டார்கள். எனவே அவருக்கு கொலை குற்றவாளிக்கான தண்டனையை வழங்கிய தீர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைத்து 24 மணி நேரத்துக்கு முன்னர் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உறுதியளித்துள்ளார். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன்போது தேர்தலில் வெற்றி பெற்று அரசு அமைத்து 24 மணி நேரத்தில் எரிபொருள் விலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்த போதிலும் அரசாங்கத்தின் பாசாங்குத்தனம் காரணமாக இலங்கையில் எண்ணெய் விலை குறைக்கப்படவில்லை. தான் அரசாங்கத்தை அமைத்ததன் பின்னர் பொருளாதாரம் மீட்டெடுக்கும் வரை ஏழைகளுக்கு வழங்கப்படும் 20,000 கொடுப்பனவு பணக்காரர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கடுமையாக விமர்சித்து மக்கள் மத்தியில் ஏளனத்துக்குள்ளாக்கியுள்ளமை ஜனாதிபதி பொருளாதார ரீதியில் எவ்வித ஆக்கபூர்வமான நுட்பம் கிடையாது என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டியுள்ளது என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு பொருளாதார ரீதியில் எந்தவிதமான ஆக்கபூர்வமான நுட்பம் கிடையாது என்பதை வெளிப்படையாக எடுத்து காட்டியுள்ளது என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய நிதியமைச்சரும் பிரதமருமாகிய மஹிந்த ராஜபக்சவுக்கு மங்கள அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வீழ்ச்சிக்கும் மத்திய வங்கிக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. அரசு ஆரம்பத்திலிருந்து பொருளாதார ரீதியில் எடுத்த தீர்மானங்களே பொருளாதார வீழ்ச்சியை துரிதப்படுத்தியுள்ளது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கிகளின் பொறுப்பு நிதியமைச்சரின் கீழ் காணப்படுகின்றது. ஜனாதிபதி மத்திய வங்கியின் ஆளுநர்களை கடுமையாக திட்டி தீர்த்த பின்னர் தாங்கள் எவ்வித மறுப்போ அல்லது நிதியமைச்சர் என்ற ரீதியில் எந்த நிலைப்பாட்டையும் இதுவரையும் வெளிப்படுத்தவில்லை. நியாயமான காரணிகளுக்கு நீங்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டீர்கள் என்ற காரணத்தால் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் எனவும் அதில் மங்கள மேலும் குறிப்பிட்டுள்ளார். $4.8 billion நிதி தொடர்பான அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் என்ற MCC உடன்படிக்கை தொடர்பில் அமைக்கப்பட்டிருந்த குழு நேற்று தமது இறுதி அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளது. அலலி மாளிகையில் வைத்து இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே MCC உடன்படிக்கையை செய்து கொள்வதற்கு மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த உடன்படிக்கையை செய்து கொள்வதற்கு அப்போதைய எதிர்க்கட்சியான தற்போதைய ஆளும் கட்சி எதிர்ப்பை வெளியிட்டது. இந்த நிலையில் கோட்டபாய தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இந்த உடன்படிக்கையை செய்து கொள்வது தொடர்பில் ஆராய்வதற்கான குழு ஒன்றை அமைத்தது. ஏற்கனவே இந்த குழு இடைக்கால அறிக்கை ஒன்றை கையளித்த நிலையில் நேற்று இறுதி அறிக்கை கையளித்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லக்ஸ்ரி குணரூபன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவே இந்த அறிக்கையை நேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்துள்ளது. கொரோனா தீவிரமாக பரவியதை அடுத்து இங்கிலாந்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கும் July 4ஆம் தேதி முதல் தளர்வு அமலுக்கு வருவதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். இங்கிலாந்தில் உணவகங்கள், வழிபாட்டு தலங்கள், நூலகங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் பப்கள் July 4 முதல் திறக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட இடைவெளியுடன் திரையரங்குகளை திறக்கவும் வெளிப்புற விளையாட்டுகளுக்கு அனுமதி அளித்தும் போரிஸ் ஜான்சன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் முடித்திருத்தகங்கள், ஹோட்டல்கள், விடுமுறை இல்லங்கள் ஆகியவை இயங்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு விடுதிகள், பனிச்சறுக்கல் மையங்கள், ஸ்பாக்கள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள் ஆகியவற்றுக்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது.